வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு ஸ்டேண்ட் ஃபேன் வந்து புதுசாக மோட்டர் மாற்ற போகிறோம். இப்போ இதில் கிடக்கிற மோட்டரை பார்த்தீங்கன்னு சொன்னால் பழுதாக போன மோட்டர். இப்போ இந்த ஃபேனுக்கு வந்து இந்த ஸ்டேண்ட் ஃபேனுக்கு நாங்கள் புதுசாக எப்படி மோட்டர் மாற்றுறதான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு முதல் தடவை வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நண்பர்களே, இப்போ நாங்கள் வந்து முதல்ல இந்த ஸ்டாண்ட் ஃபேனோட பவர் கேபிளை வந்து எப்படி நல்லா இருக்குதான்னு சொல்லி முதல்ல நாங்கள் செக் பண்ணிக்கொள்வோம். இப்போ பசர் மோடில் டிஜிட்டல் மீட்டரில் வந்து பசரில் விட்டு இந்த பவர் கேபிளை வந்து செக் பண்ணிக்கொள்வோம் எப்படி இருக்குன்று. இந்த மாதிரி டிஜிட்டல் மீட்டர் நல்லா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் பவர் கேபிளை வந்து செக் பண்ணுவோம் நல்லா இருக்கான்னு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பேஸ் லைன் வந்து நல்லா இருக்குது, வயர் நல்லா இருக்குது. இப்போ நாங்கள் நியூட்ரல் லைனே ஒரு செக் பண்ணிக்கொள்ளுவோம் எப்படி நல்லா இருக்குதாண்டு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பவர் கேபிள் நியூட்ரல் லைனும் நல்லா இருக்குது. இப்போ நாங்கள் புதுசாக மோட்டர் எடுத்து நான் மாற்றுறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இதுதான் புது மோட்டர். இப்போ இந்த மோட்டரை வந்து நாங்கள் எப்படி லைன் கொடுத்து மாற்றுறேன்னு சொல்கிறத தான் பார்ப்போம். இப்போ நாங்கள் இந்த ஃபேனில் இருக்கிற இந்த இடைவெளிக்கலால் நாங்கள் விட்டு எடுத்துக்கொள்வோம். தெரியுதா, இந்த மாதிரி இந்த சிறிய இடைவெளிக்கால விட்டு நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளணும். ரைட், இந்த மாதிரி வயரை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி நாங்கள் கனெக்ஷன் பண்ணி அதை வச்சுக்கொள்வோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சுவிட்சில் வந்து இந்த சுவிட்சில் வந்து இதில் வந்து 1 2, அதாவது 1 2 1 2 2 3 லைன் கொடுத்துருக்காங்க. இந்த லைனுக்கு, இந்த சுவிட்ச் லைனுக்கு வந்து நாங்கள் எப்படி ஃபேனுக்கு வர்ற வயர் லைனை கொடுக்குற கனெக்ஷன் பண்ணுறன்ற பார்ப்போம். இப்போ நான் சுவிட்ச் லைனில் வந்து ஒட்டுறது முதல்ல இந்த சுவிட்சுக்கு வைக்கிற அந்த வயர் லைனுக்கு வந்து நாங்கள் இஎம் வச்சு ஒட்டிக்கொள்வோம். அப்போ தான் ஒட்டுற நேரம் ஈஸியாக ஒட்டுப்படும். இந்த மாதிரி இஎம் கொடுத்து ஒட்டிக்கொள்ளணும். 3 லைனுக்கு இந்த மாதிரி வயருக்கு நீங்கள் இஞ்சம் கொடுத்து ஒட்டிக்கொள்ளுங்க. அப்போ தான் சுவிட்ச் லைனில் வச்சு நாங்கள் ஒட்டுற நேரம் தெளிவாக ஒட்டும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்ன நண்பர்களே, இந்த வயர் வந்து மோட்டருண்ட கரண்ட் லைன், அதாவது பேஸ் லைனில் வந்து இந்த மோட்டருண்ட. இது வந்து சுவிட்ச் லைன் இல்லை, மோட்டருக்கு கெப்பாசிட்டருக்கு போகிற கண்ட்ரோல் கரண்ட்டுண்ட வயர், அதை வந்து நாங்கள் பேஸ் லைனில் வந்து ஒட்டிக்கொள்வோம். தெரியுதா, இந்த மாதிரி பேஸ் லைனில் வந்து இந்த கெப்பாசிட்டருக்கு போகிற கண்ட்ரோல் லைன் வயரை இதில் ஒட்டிக்கொள்ளுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவிட்ச் லைனில் 3வது, அதாவது எங்களோட ஃபேனை வந்து கூட்டி குறைக்கிற 3வது லைன் வயரை வந்து இந்த இடத்துக்கு வர லைனை வந்து சிகப்பு வயர் வருது, இந்த இடத்துல நாங்கள் ஒட்டிக்கொள்ளுவோம். இப்போ இந்த வெள்ளை வயரை வந்து நாங்கள் 2வது லைன் சுவிட்சின்ற பவர் வேகத்தின் சுழற்சின்ற வேகத்தின் 2வது லைனில் வந்து 2வது பட்டனில் வந்து ஒட்டிக்கொள்வோம். இதை இந்த மாதிரி ஒட்டிக்கொள்வோம். 3வது லைன் வயர் வந்து 1 லைன், அதாவது முதலாவது சுழற்சின்னு முதலாவது எங்களோட
ஃபேனில் வந்து எங்கள் கூட்டி குறைக்கிறதுக்கு வச்சுருப்போம்ல அந்த பட்டன்ட்ட முதலாவது பட்டன் லைன் இது. இதில் வந்து நீல வயர் ஒட்டி கொள்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இதில் வந்து மோட்டருண்ட சிகப்பு கலர் லைனை வந்து மூன்றாவது த்ரீ பட்டனுக்கு நாங்கள் ஒட்டியிருக்கிறோம். ஒட்டிட்டு சல டேப் வச்சுருக்கிறோம். அதே மாதிரி வெள்ளை வந்து டூ லைன், அதாவது ரெண்டாவது லைனில் வந்து இந்த வெள்ளை வயரை ஒட்டியிருக்கிறோம். அடுத்த முதலாவது லைனுக்கு வந்து இந்த நீல கலர் வயரை வந்து இந்த பட்டனுக்கு கொடுத்துருக்குறோம். இது உங்களுக்கு தெரியும், இதை விளக்கமாக சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு ஃபேன் பார்க்குறவங்களுக்கு தெரியும். மற்றது வந்து இப்போ நாங்கள் வந்து இது வந்து பேஸ் லைனை வந்து இந்த மோட்டர்னு இந்த கரும்பு வயர் கொடுத்துருக்குறோம். மற்றது நியூட்ரல் லைன் வந்து சூச்சிண்ட இந்த ஃபேனில் சூச்சிண்ட இந்த இடத்துல வந்து லொக் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி தான் புதுசாக மோட்டர் மாற்றுற நேரம் நீங்கள் வயரை கனெக்ஷன் பண்ணணும். இப்போ நாங்கள் செட் பண்ணி போட்டு எப்படி மோட்டர் வேலை செய்யலான்றத இப்போ நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, வயர் லைன் சூச்சிக்கு சூச் கனெக்ஷன் வயர் எல்லாமே நான் கொடுத்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் பிளக்கை வந்து பிளக்கில் பவர் கேபிளில் கொழுவி போட்டு பார்ப்போம் என்ன மாதிரி மோட்டர் வேலை செய்யலான்ட்டு. இப்போ போடுவோம். இப்போ பிளக்கில் வந்து அடிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஃபேனில் உள்ள இண்டிகேட்டர் லைட் வந்து எரியுது. இப்போ நாங்கள் பட்டனை வந்து ஒன்றாக்கி பார்ப்போம் மோட்டர் எப்படி வேலை செய்யுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மோட்டர் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். மோட்டர் வந்து சிலர்றது வடிவாக தெரியுதா? மோட்டர் இப்போ நான் கொடுத்த கனெக்ஷன் எல்லாம் சரியாக கொடுத்துருக்கேன், அதனால் மோட்டர் இப்போ ஓகே ஆயிருச்சு. நாங்கள் இப்போ கூட்டுறா பார்ப்போம். இப்போ நண்பர்களே, இந்த வயரெல்லாம் நீட் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி ஒரு டைட்டிங் இது போட்டு டைட் பண்ணிருக்க லொக் பண்ணிக்கொள்வோம். இல்லைன்னு சொன்னால் கொச கொசண்ட அறியண்டமாக கிடக்கும். இந்த மாதிரி வயர்கள் வந்து அறியண்டமாக கிடக்கும், அவங்களுக்கு நீட்டாக இந்த மாதிரி வச்சு லொக் பண்ணி இதை கட்டிங் பண்ணி விட்டுருவோம். இப்போ வந்து ஃபேனை வந்து நாங்கள் பூட்டி முடித்த பிற்பாடு காட்டுறோம் என்ன மாதிரி இருக்க வேண்டு. இப்போ பாருங்கள், இப்போ நாங்கள் ஃபேனை வந்து இந்த மாதிரி தான் லொக் பண்ணி பூட்டணும். இந்த மாதிரி இதுக்குள்ள வச்சு செட் பண்ணி பூட்டணும். இல்லைன்னு சொன்னால் ஃபேன் வந்து சுழற நேரம் வந்து சுழறாது. இதை நாங்கள் முதல்ல வடிவம் நீட்டாக வந்து செட் பண்ணி பூட்டணும். இல்லைன்னு சொன்னால் ஃபேன் ரெண்டு எல்லா பக்கமும் சுழறவங்களுக்கு ஒரு இடத்துல நிற்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்கள், இந்த இடத்துல வந்து நாங்கள் இதை வந்து சரியான முறையில் இதை நாங்கள் லொக் பண்ணிக்கொள்ளணும். இது லொக் பண்ணலைன்னு சொன்னால் வளம் மாறி வச்சு லொக் பண்ணாலும் கூட ஃபேன் வந்து சுழறாது. இதை வந்து நாங்கள் நீட்டாக இந்த மாதிரி வச்சு நட்டை வச்சு டைட் பண்ணணும். அப்போ தான் சரியான முறையில் ஃபேன் சுழறும். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நாங்கள் மோட்டருக்கான சுவிட்ச் லைன் வயர் எல்லாம் கொடுத்துருக்குறோம். இந்த மோட்டர்லேருந்து வர்ற ரெட் கலரை வந்து மூன்றாவது பட்டனை கொடுத்துருக்குறோம். வெள்ளை வந்து இந்த வெள்ளை நிறத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாவது லைனுக்கு கொடுத்துருக்குறோம். நீல கலரை வந்து முதலாவது லைனுக்கு கொடுத்துருக்குறோம். இது எத்தனை இந்த லைன் வயரும் வந்து எங்களுக்கு தேவையான மாதிரி ஃபேன் வேகத்தை கூட்டி குறைக்கிறதுக்கு. இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நாங்கள் வந்து ஃபேனை பூட்ட போகிறோம். நீங்கள் புதுசாக வந்து ஒரு மோட்டர் வந்து புதுசாக நீங்கள் மாற்ற போகிறீங்கன்னு சொன்னால் முதலாவது உங்களோட ஃபேண்ட பவர் கேபிள் வயரை நீங்கள் டிஜிட்டல் மீட்டரில் வசரில் விட்டு செக் பண்ணி கொள்ளணும். அதுக்கு பிற்பாடு லைனை நாங்கள் கொடுத்து ஒட்டின பிற்பாடு சூச் லைனுக்கு ஒட்டின பிற்பாடு நாங்கள் இந்த மாதிரி பூட்டி கொள்வோம். இப்போ ஃபேன் வேலை முடிஞ்சுது. இப்போ நாங்கள் ஸ்க்ரூவை வச்சு டைட் பண்ணிக்கொள்வோம். நாங்கள் பூட்டிட்டோம் ஃபேனை. இப்போ ஸ்டாண்டில் வச்சு மீதி இருக்கிற இந்த பார்ட் சாமான் எல்லாத்தையும் வந்து
நாங்கள் ஃபேனில் பூட்டிக்கொள்ளுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்ன நண்பர்களே, சுவிட்ச் லைன் எல்லாம் நாங்கள் கொடுத்துட்டோம். இப்போ ஸ்டாண்டில் வச்சு பொருத்திருக்கிறோம். இப்போ வந்து இருக்க சிறகு அந்த நெட் இதெல்லாம் வந்து நாங்கள் எப்படி டைப் பண்ணுறத பார்ப்போம். நாங்கள் சரி சென்டரில் வச்சு இந்த நட்டை டைட் பண்ணிக்கொள்ளணும். நாங்கள் நாலு ஸ்க்ரூவையும் நேராக வச்சு நல்லா டைட் பண்ணிக்கொள்ளுவோம். இந்த மாதிரி நாங்கள் அந்த ஃபேன் மோட்டருண்ட கவசிங்க இந்த மாதிரி லொக் பண்ணிக்கொள்ளுவோம். ரைட், இந்த மாதிரி தானா லொக்கில் வந்து இடிக்க அமைச்சி விட்டிங்கன்னா தானா லொக் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த லொக் நாங்கள் வந்து ஸ்டப் பண்ணுறதுக்கும் ஃபேனை வந்து சுழற விடுறதுக்குமான இந்த சூட் லொக் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நாங்கள் இங்கே ஃபிட் பண்ணிக்கொள்வோம். தெரியும் உங்களா? ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஆ, இந்த மாதிரி லொக் பண்ணிக்கொள்ளணும். அப்போ தான் நாங்கள் ஃபேன் சுழறத ஸ்டப் பண்ணுறதுக்கும் எடுத்து விடுறதுக்கும் இந்த இதை நாங்கள் இந்த இடத்துல லொக் பண்ணி பூட்டிக்கொள்வோம். நண்பர்களே, இந்த நெட்டை வந்து நாங்கள் இந்த மாதிரி வச்சு ஸ்க்ரூவை வச்சு டைட் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த நெட் டைட்டை வச்சு இந்த மாதிரி டைட் பண்ணிக்கொள்ளுவோம். சரி சென்டருக்கு வச்சு டைட் பண்ணணும். இந்த மாதிரி டைட் பண்ணிக்கொள்ளணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறகை வச்சு, இப்போ சிறகு டைட்டுங்க வச்சு நாங்கள் இந்த மாதிரி டைட் பண்ணிக்கொள்ளுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் ரெடி, டைட் பண்ணிவிட்டோம். எங்களுக்கு வந்து முன்னுக்கு இருக்கிற நெட் இந்த வளையம் வந்து எங்களுக்கு தரலை. இப்போ நாங்கள் பவர் கேபிளை வந்து பிளக்கில் கொழுவி என்ன மாதிரி ஃபேன் வந்து என்ன மாதிரி வேலை செய்யுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நாங்கள் பவரை கொழுவிட்டோம். பவர் கேபிளை கொழுவிட்டோம் அங்கே பிளக்கில், தெரியுதா? கொழுவிருக்கிறோம். இங்கே வந்து இண்டிகேட்டர் லைட் தெரியுது. இப்போ நாங்கள் ஒன் பட்டன் முதலாவது சுவிட்சை போட்டு நாங்கள் பார்ப்போம் என்ன மாதிரி சுழறுதுன்னு. இப்போ பார்த்தீங்களா, ஒரு பவராக வந்து சுழறுது இல்லையா? இந்த மாதிரி தான் நண்பர்களே நீங்களும் வந்து இந்த மாதிரி தான் நண்பர்களே நீங்கள் மோட்டருக்கு இந்த இப்படி தான் ஸ்டாண்ட் ஃபேனுக்கு வந்து டேபிள் ஃபேனாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் மோட்டர் மாற்றுறது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் அடுத்த பட்டனை வந்து போட்டு சுழற விட்டு காட்டுறோம் எப்படி சுழறுதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ரெண்டாவது பட்டனில் வந்து நாங்கள் விட்டுருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வேலை செய்யுது. இந்த மாதிரி தான் ஃபேனுக்கு வந்து ஸ்டாண்ட் ஃபேனாக இருந்தாலும் சரி டேபிள் ஃபேனாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் மோட்டர் மாற்றுறது. இன்னைக்கு த்ரீ பட்டன். இப்போ நாங்கள் த்ரீ பட்டன் ஒரு தான் போட்டு பார்ப்போம். இந்த மாதிரி தான் நண்பர்களே ஒரு ஸ்டாண்ட் ஃபேனாக இருந்தாலும் டேபிள் ஃபேனாக இருந்தாலும் மோட்டர் மாற்றுறது. இந்த வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும்.